இன்னைக்கு பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான வெயிட் லாஸ் புட்டு செஞ்சு காட்டுறேன்ப்பா. விறகு அரிசியும் கருப்பு உளுந்தும் நம்ம கலந்து நம்ம புட்டு செஞ்சுருக்கோம். இது வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். வயிற்றுல உள்ள கெட்ட கொழுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது பூரா நம்ம இப்படி சாப்பிட்டோம்னா நமக்கு சீக்கிரமா உங்களுக்கு இந்த கெட்ட கொழுப்பை பூரா அகற்றிடும்ப்பா. ரொம்ப சாஃப்டா இருக்கும்ப்பா, ரொம்ப டேஸ்டா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சாப்பிடலாம்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். சிறுதானியத்தில் ஒன்று விறகரிசி. இப்போ இதில் தான் நம்ம வந்து புட்டு செய்ய போகிறோம். நான் இப்போ இதை வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். டீ கிளாஸ் எடுத்தோம்னாக்கா ஒரு முக்கால் கப்பு வரும். உங்களுக்கு அளவுக்கு மெஷர்மெண்ட் காட்டி காமிக்கிறேன். முக்கால் கப்பு வருதுப்பா. இது வந்து அளவு வந்து 100 கிராம். 100 கிராம் எடுத்திருக்கேன். அதே கப்பிலப்பா நம்ம வந்து இப்போ நம்ம சிறுதானிய விறகரிசி எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் நம்ம இப்போ இது வந்து கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்தும் அதே அளவுக்கு எடுத்துக்குவோம். அதே அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டோம். ரெண்டு ஈப்பலாக எடுத்துக்கிறணும். கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம், கடாய் வச்சுருக்கோம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ வந்து நம்ம ஒரு 100 கிராம் நம்ம எடுத்துருக்கோம் கருப்பு உளுந்து. இதை நம்ம போட்டுக்கிடுவோம். இப்போ இதை வந்து நம்ம இதை வறுத்துக்கிடணும். கருப்பு உளுந்துலப்பா நிறைய நன்மைகள் இருக்குது. அதாவது நம்ம கருப்பு உளுந்து வந்து யாருமே ரொம்ப அதிகமாக யூஸே பண்ணுறதில்ல. கருப்பு உளுந்து வந்து நம்ம இடுப்புக்கும் நம்ம மூட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது இப்படி நம்ம சாப்பிட்டோம்னா மசில்ஸ்லாம் நல்லா நம்மளுக்கு நல்லா இறுக்கமாகும். உளுந்தை வந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். நல்லா கலர் வந்து ப்ரௌன் சைடாக மாறப்போகுது. நம்ம ரொம்ப நல்லா ஒரு மணமும் வரும் நமக்கு. உளுந்துடைய வறுக்கம் வேதை நல்லா உங்களுக்கு வறுக்க வறுக்க நல்லா மணம் வரும். அப்போ நம்ம வந்து வறுத்தாச்சு. வறுத்த கலர் நல்லா மாறிடுச்சு. அந்த உளுந்துடைய பச்சை வகை எல்லாமே எடுத்தாச்சு. நல்லா ப்ரௌன் சைடாக வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம வச்சோம்னா கருகி போயிடும். இது ஒரு பிளேட்டில் எடுத்து எடுத்துக்குவோம். இப்போ அதே கடாயில் நம்ம ஒரு கப்பு எடுத்து வச்சோம்ல விறகரிசி சிறுதானியம், இதையும் வறுத்துக்குவோம். இப்போ இதையும் நம்ம ஒரு மீடியத்தில் அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்குருவோம்ப்பா. இப்போப்பா நம்ம 3 நிமிஷம் மீடியத்தில் வச்சு நம்ம விறகரிசியை வறுத்துருக்குறோம். பாருங்கள் கலர் நல்லா மாறிடுச்சு. நல்லா கலர் மாறிடுச்சு. நல்லா விறகரிசியை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினவனையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நல்லா ஆறட்டும். நல்லா சூடாக இருக்குது, ஆறட்டும். இப்போப்பா உளுந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது வந்து ஜாரில் போட்டுக்கிறோம். மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம். மிக்சியில் அடித்து கொண்டு வரேன்ப்பா, பவுடராக்கி கொண்டு வரேன். இப்போப்பா நான் அம்மா வந்து அடித்து கொண்டு வந்துட்டேன். பாருங்க நல்லா இப்படி பவுடராக்கி ரொம்ப நைஸாக இல்லைப்பா, லைட்டாக பர பர பரப்பர இருக்குங்க. இதை பாருங்கள், லைட்டாக பரபரப்பரன் இருக்கு. ரொம்பையும் பரபரன் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இது வந்து புட்டு மாவு, அதனால் ரொம்பையும் பரபரன் தான் நம்மளுக்கு நல்லா இருக்காது. மீடியமாக அப்படி இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம். இது பவுலில் போட்டோம். அதுக்கடுத்து நம்ம விறகரிசி சிறுதானியம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் இதில் போட்டுக்கிறோம். நம்ம வந்து இந்த பொடி செய்கிற அந்த சின்ன ஜாரில் போட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக அரைச்சிடும். அதனால தான் அம்மா வந்து உங்களுக்கு இந்த சின்ன ஜாரில் போட்டு காமிக்கிறோம். இப்போ இதையும் உங்களுக்கு பொடியாக்கி கொண்டுட்டாரேன். அம்மா அப்பா அடித்து கொண்டு வந்திருக்கேன். இது விறகரிசி சிறுதானியம்ப்பா. இதுவும் அதே மாதிரி தான். ரொம்பையும் மாவு மாதிரி அரைக்கக்கூடாது. இதுவும் அதே மாதிரி தான். இந்த பாருங்க அம்மா செஞ்சு காமிக்கிற பாருங்க, கை பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நொறுநொறுன்னு இருக்கக்கூடாதுப்பா, அது வந்து உங்களுக்கு புட்டு செய்வது நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த அதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரியே அதிகமாக கூட நம்ம கருப்பு உளுந்து 1 கிலோ, வரகரிசி 1 கிலோ, இது ரெண்டுமே நம்ம தனித்தனியாக வறுத்து நம்ம இப்படி பொடித்திரிச்சு வச்சுக்கிட்டோம்னாக்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னாக்க ஏன்னா வறுத்தது உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும். எப்போயுமே கெட்டு போகாது. 6 மாதம்னாலும் கெட்டு போகாது. உங்களுக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்போ வேணுமோ உங்கள் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டு நீங்கள் புட்டை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ ரெண்டையும் இதப்போ மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. இப்போ ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் நம்ம மிக்சியில் அடித்ததில் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது. கொஞ்சம் நல்லா ஆறட்டும்.
இப்பப்பா ஒரு நாலு ஏலக்காய் சின்னதா இருக்கு, பெருசு பெரிய ஏலக்காய் இருந்துச்சுன்னா நீங்க ரெண்டு போட்டுக்கோங்க. இது சின்ன ஏலக்காவா இருக்கு, அதனால நான் வந்து அம்மா வந்து ஒரு நாலு ஏலக்காய் போட்டுக்கேன். நல்லா வாசமா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம நாலு ஏலக்காவை எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நம்ம கீழே போடக்கூடாதுப்பா, நம்ம டீ போடுவோம் இல்லையா, அதில் போட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப டீ வந்து வாசமாக நல்லா குடிக்க டேஸ்டாக இருக்கும். இது வந்து கீழே போடக்கூடாது. இப்போ இதை வந்து நம்ம நல்லா பொடியாக்கிடுவோம். இப்போ நல்லா நம்ம ஏலக்காவை நல்லா பொடியாக்கியாச்சு. இப்பப்பா நம்ம வந்து கொஞ்சம் பிங்க் சால்ட் போட்டுக்குருவோம். நம்ம வந்து புட்டுக்கு வந்து எப்போவுமே அரை இது தான் பார்ப்போம், முழுசு போடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டு தான் இதில் சாப்பிட போகிறோம். அதனால் நம்ம வந்து அரை இது நாட்டு சக்கரையும் போட்டும் சாப்பிட்லாம். நம்ம என்ன கிரேவி வச்சுருக்கோமோ வீட்டில் அதை தொட்டும் சாப்பிடலாம்ப்பா. எதுக்கும் நம்ம வந்து புட்டில் வந்து அரை உப்பு போட்டுக்குருவோம். இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த ஏலக்காய் பொடியையும் போட்டுக்குருவோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்துக்கிடுவோம். எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு மாவு பிசைஞ்சுக்குவோம். தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிக்கணும். அப்படியே தெளித்தோம்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கிட்டோம்ப்பா. இப்போ நம்ம வந்து பிடிக்க வருதான்னு பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிடுவோம். இப்போ அவ்வளோதான்ப்பா, நல்லா தண்ணி கரெக்டான லெவலுக்கு ஊற்றிட்டோம். இப்படி தான் இருக்கணும் பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பொழு பொழுன் இருக்கணும், கரெக்டான தண்ணியும் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாகவும் வேகும், சாப்பிடும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எதுக்கும் இப்படி பிடிச்சி பார்த்துக்கோங்கப்பா. இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடி கொழுக்கட்டை மாதிரி வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா புழு புழுன்னு இருக்கு. இப்போ வந்து இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு செட் ஆக்கி விடுவோம். இப்போப்பா அஞ்சு நிமிஷம் மாவு நல்லா புட்டு மாவு நல்லா செட் ஆயிடுச்சு, நல்லா புழு புழுன்னு இருக்கு. நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னாப்பா நம்ம உடம்புலலாம் தேவையில்லாத கொழுப்புகள் இருக்கு இல்லையா, அது பூரா நம்மளுக்கு அகற்றக்கூடியது, நல்லா உடம்புக்கும் நல்லா ஹெல்தி வேற. இப்பப்பா நான் புட்டுக்கொள்ள எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை உள்ள கொடுத்துருவோம். அம்மா வந்து தேங்காய் திருகி வச்சிருக்கேன். இப்போ இதையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம். ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். இப்போ மாவுக்குள்ள இதில் போட்டுக்கிறோம். கொஞ்சம் நம்ம தேங்காய் பூ போட்டுக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் இருக்கு தேங்காய் பூ போட்டுக்கிடுவோம். இப்பப்பா ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இது வந்து இப்போ மூடி போட்டுக்கிடுவோம். இதே இதில் உங்களுக்கு இப்படி குழா புட்டு இல்லை, இந்த குழா இது இல்லைனாக்க நீங்கள் வந்து நம்ம வந்து நார்மலாக இட்லி சட்டி இருக்கு இல்லையா, இட்லி சட்டியில் நம்ம வந்து துணியை வந்து ஒரு லேசான துணியாக இருக்கணும்ப்பா. அந்த லேசான துணியை வந்து நம்ம நல்லா தண்ணிக்குள்ளே முக்கி நல்லா டைட்டாக புழிஞ்சிடணும். புழிஞ்சிட்டு ஒரு விட்டு தண்ணி இருக்கக்கூடாது. அது மேலே நம்ம இந்த மாவுத்துக்கு போட்டு மேலே துணியை மூடி வச்சிட்டோம்னாக்க நம்ம இட்லி சட்டிலையும் அவிச்சு எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். சட்டியில் தண்ணி வச்சு கொஞ்சம் கொதிச்சுக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும், நல்லா கொதிக்கட்டும்ப்பா. தண்ணி கொதிச்சுக்கிட்டு வருதுப்பா. இப்போ இதை வந்து மூடி போட்டுருவோம். மூடி போட்டு இந்த விசில எடுத்து விட்டுருவோம். விசில எடுத்துட்டு நம்ம புட்டுடைய ஓட்டக்குள்ள இருக்குல்லப்பா, இப்போ குக்கருடைய மூடியுடைய இதெல்லாம் போச்சிடும். செட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். உங்களுக்கு மேலே துவாரத்துலேருந்து குபுகுபுன்னு ஆவி வரும், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ மூணு துவாரத்துலேயும் நல்லா ஆவி வந்து நல்லா குபுகுபுன்னு வருதுப்பா. புட்டு வந்து இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. புட்டு வந்து எந்திரிச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சுப்பா. இப்போ வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம புட்டை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் வச்சுருவோம். அப்போ தான் நல்லா
புட்டு வந்து நல்லா செட் ஆகி நமக்கு நமக்கு சாப்பிடும் போதே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்பப்பா நம்ம வந்து புட்டை எடுத்துடுவோம். இப்பப்பா ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஆற விட்டுட்டோம், ஓப்பன் பண்ணிடுவோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பின்னாடி ஒரு இந்த ஹோல் இருக்குல்லப்பா, ஹோலில் வச்சு தள்ளி விடணும். இப்போ இதை நம்ம இந்த கம்பி வச்சு தள்ளி விட்டோம்னா நமக்கு வந்துடும். அவ்வளோதான்ப்பா, நம்மளுக்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து சர்க்கரை வச்சுருக்கேன், நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரையில் நம்ம கொஞ்சம் வாழைப்பழம் வச்சுக்கோங்க, வாழைப்பழத்தையும் நாட்டு சர்க்கரையும் போட்டும் பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லை இப்படி நம்ம பாசி பயிர் இருக்குல்லையா, அதில் நான் கிரேவி வச்சுருக்கேன், அதையும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். வேறு நம்ம வீட்டில் என்ன கிரேவி வச்சுருக்கோமோ, நம்மளுக்கு இனிப்பு பிடிக்காதவங்களுக்கு நம்ம வேறு நம்ம என்ன வீட்டில் என்ன கிரேவி வச்சுருக்கோமோ அதுவும் போட்டு சாப்பிட்லாம்ப்பா. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும்ப்பா, ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ரேட் பண்ணுங்கள்.